அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் திருக்கோயில் தெய்வ திருநாடாம் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் வேதஸ்ரேணி என்ற பழமையான பகுதி உள்ளது. ஆனால் அந்த பகுதியை வேளச்சேரி என்று அழைத்தால் அனைவரும் அறிவர். சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் திருவள்ளுவர் தெரு சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள தொன்மையான தலம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோயில். இத்திருக்கோயில் தற்போது கும்பாபிஷேகம் கண்டு புதுப்பொலிவுடன் இருந்தாலும் பழைய புகைப்பட பதிவு மூலம் இதன் தொன்மையை அறிய முடிகிறது. அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோயிலில் அருள்மிகு ஸ்ரீ ருணஹர அமிர்த கணபதி, அருள்மிகு அறுபடை வீடு முருகன் சன்னதியும், மேலும் ஸ்ரீ சோமாஸ்கந்தர், ஸ்ரீ கன்னிமூல கணபதி, ஸ்ரீ நவ வீரர்கள், வேதஸ்ரேணி ஸ்ரீ ஐயப்பன், கோஷ்ட தெய்வங்களாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ பால் முனீஸ்வரர், கொடிமரம், மயில் வாகனம், பலிபீடத்துடன் தனித்தொன்மையுடன் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் பிரதிஷ்டை செய்துள்ள அனைத்து தெய்வ மூர்த்தங்களிலும் பிணித்தீர்க்கும் அரிய மூலிகை வேறான சஞ்சீவி மூலிகையை கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தமிழ் பாடும் உலகில்
மனிதர்கள் அனைவருக்கும் பல விருப்பங்கள் இருக்கும். நம் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள அதற்குரிய சக்தி வேண்டும். விரும்புவதை செயல்படுத்தும் சக்தி இருந்தால் கூட அந்த விருப்பம் முறையானதா என்பதை அறிந்து தெளிய வைப்பது ஞானமாகும். நம் விருப்பம், அதை சார்ந்த செயல், அது சரியானதுதானா என்பதை தேர்ந்து தெளியும் ஞானம், இந்த மூன்றும் நமக்கு அருளக்கூடிய தெய்வ மூர்த்தங்கள்தான் முருகப்பெருமானும் அவர்தம் தேவியரான வள்ளியும் தெய்வானையும். வள்ளி என்பவள் நம்முடைய விருப்பத்தின் குறியீடு, இச்சாசக்தியாகவும் தெய்வானை என்பவள் நம்முடைய செயலின் குறியீடு, கிரியா சக்தியாகவும் முருகப்பெருமான் நமது விருப்பமும் செயலும் சரிதானா என்பதை உணர்த்தும் ஞானத்தின் குறியீடு. எனவே முருகப்பெருமானை தேவியருடன் வழிபடுபவர்களின் விருப்பம் செயல் எல்லாம் நெறிப்படி அமைந்து அவர்களின் வாழ்க்கை செழித்து சிறக்கும் என்பது உறுதி. இத்திருக்கோயிலிலும் மயில் மீது வீற்றிருக்கும் கந்த கடவுளான அருள்மிகு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் இச்சா, கிரியா, ஞானம் எனும் மூன்று சக்திகளையும் வழங்கி நாடிவரும் பக்தர்களுக்கு வாரி வழங்குகின்றார். கந்தா 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 என்றால் போதும், நம் எல்லாம் எல்லாம் செல்வம் வந்து சேரும். கந்தா 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 என்றால் போதும், நம் எல்லாம் எல்லாம் செல்வம் வந்து சேரும். சரிகம
ருணஹர அமிர்த கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். அதற்கு அவர்கள் செய்து கொடுத்த எந்திரங்களும் அதில் வைத்திருக்க பூஜை சாமான்களும் அதில் இருக்கிற மூலிகைகளும் சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் ஒரு குறிப்பாக சிறப்பாக சொல்லணுன்னா நாலு எந்திரம் வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லா விநாயகருக்கும் மூணு எந்திரம் தான் வைப்பாங்க, இதுக்கு நாலாவது எந்திரம் ஒன்று வச்சுருக்கார் அவர். சிறப்பாக அவர் வந்து பழைய காலத்து ஏடு சோழ அடிச்சோடையெல்லாம் எடுத்து படித்து அதுக்கேற்ற மாதிரி எழுதி அதை வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த கணபதி கீழே சஞ்சீவி வேர் வச்சுருக்கோங்க, அந்த வேருக்கு உயிர் இருக்குங்க. நீங்கள் தண்ணியில் தொட்டு வச்சுன்னா கிளாக் வைஸில் சுற்றுதுங்க. அந்த மாதிரி ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா இது சிறப்பு, இந்த விநாயகருடைய சிறப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மாதிரி எந்திரம் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதே மாதிரி நவரத்னம் வைக்கணும்னா ஒரிஜினல் நவரத்னம் வச்சுருக்கோம். ஒரு ஒரு விக்கிரகத்துக்கும் எல்லாத்துக்கும் நவரத்னம் ஒரிஜினலாக வச்சுருக்கோம். அருள்மிகு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வசேனை சுப்பிரமணியர் அவர்களுடைய அந்த அஷ்டபந்தன செய்யும்போது எங்கள் குருஜி அம்பிகானந்த சிம் அவர்கள் சொன்னது போல் அதற்கு விசேஷமான ஒரு எந்திரம் வச்சுருக்கோம். 64 கிராம் சொக்க தங்கம் வச்சுருக்கோங்க. சாதாரண தங்கம்னா அது நாங்கள் ஒரு 127 கிராம் இதிலேருந்து உருக்கி 68 கிராம் வந்து நான் சொக்க தங்கம் வச்சுருக்கேங்க. சொக்க தங்கம் தங்கத்திலேயே எழுதியிருக்காங்க எந்திரம், ஐம்பொன்னுலேயும் எழுதியிருக்காங்க. அதே போல் நவரத்னம் அதுக்கு வச்சுக்கிற நவரத்னம் ஒவ்வொன்றும் ரொம்ப அதிகமான ரொம்ப காஸ்ட்லி கேரட் வச்சுருக்கோம். அதுலேயும் சஞ்சீவி வேர் வச்சுருக்காங்க. பகேஹன் குமாரம் பவானே குமாரங்களோல்லாசிஹாரம் சமருத்திஹாரம் ரிபுஸ்தமசாரம் ரிசிம்ஹாவதாரம் சதா நிர்விகாரம் குஹம் நிர்விசாரம் நமாமி சபுத்ரம் ஜபாசோ நகாத்ரம் சுராதாதிசத்ரம் ரவீந்திரக்னேத்ரம் மகாபரிஹிபத்ரம் சிவாசாப்ஜமித்ரம் பிரபாசக்கலத்ரம் புராணம் பவித்ரம் அநேகார்க்ககோடி பிரபாசம் ஜ்வலந்தம் மனோஹாரி மாணிக்ய பூஷோஜ்வலந்தம் ஸ்விதானாமபீட்டம் சுஷாந்தம் நிதாந்தம் பஜே சண்முகம் தம் சரச்சந்திரகாந்தம் கிருபாவாரிகல்லோலபாஸ்வத்கடாக்ஷம் விராஜன் மனோரி சோணாம்புஜாக்ஷம் பிரயோக பிரதான பிரபாஹை கதக்ஷம் பஜே காந்திகாந்தம் பரஸ்தோமரக்ஷம் சுகஸ்தூரிகா பிந்து பாஸ்வல்லலாடம் தயாபூர்ணசித்தம் மகாதேவபுத்ரம் ரவீந்துல்லசத்ரத்னராஜ கிரீடம் பஜே க்ரீடிதாகாச கங்காநுகூடம் சுகுந்த பிரசோனாவலீசோபிதாங்கம் சரத்பூர்ணச்சந்திர சரத்காந்திகாந்தம் சிரீஷ பிரசூனாபிராமம் பவந்தம் பஜே தேவசேனாபதீவல்லபந்தம் சுலாவுண்யசத்சூர்யகோடி பிரகாசம் பிரபும் தாரகாரிம் திஷட்பாஹுமீஷம் நிஜார்க்க பிரபாதீப்யமானாகிலாசம் பஜே பார்வதீ பிராணபுத்ரம் சுகேசம் அஜம் சர்வலோக பிரியம் லோகநாதம் குஹம் சூரபத்மாதிதம் போலிதாரம் சுபாஹம் சுநாசாபுடம் சுச்சரித்ரம் பஜே கார்த்திகேயம் சதா பாஹுலேயம் சராரண்யசம்பூதமிந்திராதிபஞ்சம் த்ரிஷட்பாஹுசங்க்யாயுதஸ்ரேணிரம்யம் மருத்சாரதிங்குகுடேஜம் சுகேதம் பஜே யோகிஹுத்பத்மமத்யாதிவாசம் விரிஞ்சேந்திரவல்லீஜதேவேஷமுக்யம் பிரசஸ்தாமரஸ்தோமசம்ஸ்தூயமானம் திசஸ்தும் தஜாடோ ஸ்ரியம் நிஷ்சலாம் மே விநாத்வாங்கதிக்கா பிரபோ மே ப்ரசீத பதாம்போஜசேவா சமாஜாதபுந்தாரகஸ்ரேணிகோடிரபாஸ்வல்லலாடம் களத்ரோல்லசத்பார்ஷ்வஜுக்மம் வரேண்யம் பஜே தேவமாத்யந்தஹீனப்ரபாவம் பவாம்போதி மத்யே தரங்கோத்பதந்தம் பிரபோ மாம் சதா பூர்ணதிருஷ்ட்யா சமீக்ஷ பவத்பக்தினாவோத்தரந்தம் தஜாடோ சுகத்யந்தரம் நாத்தி தேவஃ ப்ரசீத கலே ரத்னபூஷம் தனோ மஞ்சுபேஷம் கலே ஜானசக்யம் தரஸ்மேரமான்யே கடிண்யஸ்தபாணிம் சிகிஸ்தம் குமாரம் பஜேஹம் குஹாதன்யதைவம் ந மன்யே தஜாஹீனசித்தம் பரத்ரோஹபாத்ரம் சதா பாபசீலம் குரோர்பக்திஹீனம்
அனன்யா வலம்பம் பவன் நேத்ர காருண்யதாரேண மாம்போ பவித்ரம் குருத்வம் மகாசேனகாங்கேஜ வல்லே சஹாய பிரபோதாரகாரேஷ சதா பாயதான பிரதாதர் குஹேதி ஸ்மரிஷ்யா விபக்த்யா கதாஹம் விபோத்வாம் பிரதாபஸ்ய வாஹோ நமத்வீர வாஹோ பிரபோ கார்த்திகேயேஷ்ட காம பிரதேதி யதாயே பதந்தே பவந்தம் ததேவம் பிரசன்னஸ்து தேஷாம் பஹுஸ்ரீர் ததாசி அபாரே திதாரித்யபாசோ திமத்யே பிரமந்தம் ஜனிக்ராஹ பூர்ணே நிதாந்தம் மகாஜே நமாமுத்தரத்தம் கடாக்ஷா வலோகேன கிஞ்சித் கிருத்திகை திருநாளில் முருகனை முறைப்படி விரதமிருந்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் அமைய பெறுவர். உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கிருத்திகை விரதம் இருந்தால் உவப்பான செய்தி வரும். குறிப்பாக திருமண வரன் தொடர்பான நல்ல செய்தி விரைவில் தேடி வரும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. பிள்ளை செல்வம் வேண்டும் பெண்கள் கிருத்திகை சஷ்டி திருநாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்று ஆன்மீக பெரியோர்களால் அறியப்பட்ட ஒன்றாகும். கிருத்திகை விரதத்திற்கு முதல் நாளான பரணி நட்சத்திர நாளில் இரவில் கொஞ்சமாக சைவ உணவு உண்டு விரதம் தொடங்க வேண்டும். மறுநாள் கிருத்திகை அன்று அதிகாலை நீராடி கந்த புராணம் முதலான ஞான நூல்களை பாராயணம் செய்ய வேண்டும். கிருத்திகை நாளில் உப்பில்லாமல் உண்டு பகலில் உறங்காமல் விரதமிருந்து முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். அடுத்த நாள் அதிகாலை ரோஹிணி நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை எண்ணி வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். கிருத்திகை விரதம் விசேஷமானது, கீர்த்தியை அளிக்கக்கூடியது. செவ்வாய் கிரகத்தால் உண்டாகும் திருமண தடை, செவ்வாய் தோஷ பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், எதிரிகளால் உண்டாகும் சங்கடங்கள் யாவும் இந்த விரதத்தால் நீங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்படும். வருடம் முழுவதும் விழாக்கோலமாக காட்சி தரும் சுப்பிரமணியர் திருக்கோயில் முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, மாதந்தோறும் வரும் சஷ்டி கிருத்திகை மட்டும் அல்லாது தினம்தோறும் அன்னதானத்துடன் சீரும் சிறப்புமாக தனது பக்த கோடிகளுக்கு அருட்கடாட்சம் புரிந்து வருகிறார். காலாயுதம் கொண்ட சேவல் அந்த குமரனின் கொடிதானே காவல். காலாயுதம் கொண்ட சேவல் அந்த குமரனின் கொடிதானே காவல்.
குமரனின் கொடி.